उपवीतिनम् ऊर्ध्वम् रथम् त्रजगत्पुण्यफलम् त्रदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः. இந்த வேதாந்த தீபத்துல மூணாவது அத்தியாயம் இரண்டாவது பாதத்துல ஏழாவது அதிகரணம் பராதிகரணம். இந்த பராதிகரணத்துல பரமாத்மாவை நாம சிவன் நாராயணன் எம்பெருமான் பிரம்மம் அப்படின்னு சொல்றோம். அதை காட்டிலும் மேல ஒருத்தன் இருக்கான் அப்படின்னுட்டு ஆக்ஷேபிக்கிற சில பேர், சில பேர் என்னன்னா இதான் சைவான் அப்படின்னு சில பேர் சொல்ற. அதுக்கு நாலு காரணங்கள் சொன்னான். பேசு, உண்மானம், சம்பந்தம், பேதம், நாலு விதமான சம்பந்தம் இது இருக்கு. இங்க உபதேசம் உபதேசிக்கப்படுறதுன்றது. சேது அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு அழிச்சுட்டு போறதுன்னு அர்த்தம். அப்போ இந்த பிரம்மத்தை காட்டிலும் வேற ஒண்ணு, பிரம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு அழிச்சுட்டு போய் விடுறதுன்னு அர்த்தம். அதனால சேது அப்படின்னுட்டு அவ சொல்றாத. ஏன்னா அங்க வாக்கியம் இருக்கு, ச சேது ஹூ அப்படின்னு இருக்கு. அதனால இது ஒரு இது. இன்னொன்னு உண்மானம், பிரம்மமானது அபரிமிதமானது, அதுல பிரம்மத்துக்கு நாலு கால் இருக்கு, நாலு பாதங்கள் இருக்கு, பதினாறு அவயவங்கள் இருக்கு, சோழசகலம் பிரம்ம, சதஸ்பாத் பிரம்ம, இப்படி எல்லாம் இருக்கு. அதனால இந்த இடத்துல வந்து அளவற்ற ஒரு பரமாத்மாவுக்கு அளந்து சொல்றதே. அதனால இது பிரம்மத்தை பிரம்மன்றது சாதாரணம், இதுக்காக வேற ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி சம்பந்தமும் இருக்கு. என்ன சம்பந்தம் அப்படின்னாக்க, இது இது என்ன அது என்ன, இந்த மோட்சத்துக்கு இது சேதுவா இருக்குது, காரணம் வருதுன்னு அர்த்தம். அப்ப பிராபியம் வேற, பிராபகம் வேற. அடையப்பட வேண்டியது மோட்சம், அடைவிப்பது நீ சொல்ற பிரம்மம் அப்படின்னு அவ ஆட்சேபிக்கிறார். கடைசியில வந்து பேதம் இருக்கு, பராத்பரம் அப்படின்றது. வசந்த பிரம்மம் அதை காட்டிலும் வசந்தது உணர்வு அத்தை அடைகிறான் அப்படின்றது. ததோ எதுத்தரதரம் அப்படின்றது. இந்த மாதிரி வாக்கியங்கள்னால நாலு ஹேதுக்கள் சொல்லி ஆக்ஷேபம் பண்ணினான். அந்த ஆக்ஷேபங்களுக்கெல்லாம் சமாதானம் சொல்லணும். முதல் சூத்திரம் பூர்வபக்ஷ சூத்திரம், பரமத சேதுமான சம்பந்த வேதம் எபதேசேபியா அப்படின்றது. ரெண்டாவது சூத்திரம் சித்தாந்த சூத்திரம், அதுதான் இப்ப சேவிக்கணும் நாமும். அது என்னதுன்னாக்க சாமான்யா தூ அப்படின்றது. தூ அப்படின்றதுனால பூர்வபக்ஷம், எது சொல்லப்பட்டதோ அது தள்ளப்படுகிறது. அப்ப சாமான்யம்னு என்ன அர்த்தம்? சமமான தன்மை, சமம், சமான சமானமா இருக்கான் இவன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேருக்கும் சாமான்யம் சாதிருஷ்யம் இருக்கு, ஒப்புமை இருக்கு அப்படின்னு. ஒப்புமைனாக்க அத மாதிரியே இது இருக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி சாமான்யம் என்னது அப்படின்னாக்க, சேது அப்படின்னு சொன்னாக்கா, நீ என்ன சொன்ன சேதுன்றதுக்கு இங்கேருந்து இந்த இந்த கரையில இருந்து இன்னொரு கரையை கொண்டு போய் விடுறது சேது அப்படின்னு நீ சொன்ன, அதை அங்கீகரிக்கல. இந்த கரையிலேருந்து அந்த கரையை கொண்டு போய் விடுறது சேது அப்படின்னு சொல்றது சரியில்லை, அந்த அர்த்தம் கிடையாது. இங்க சேது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பொதுவா அந்த பக்கம் ஜலம் இருக்கு, இந்த பக்கம் ஜலம் இருக்கு, ரெண்டுத்தையும் கலக்காம பாத்துக்கிறது சேது அப்படின்னு சொல்றது. அதனால என்ன, நாங்க சொல்லல, அங்க வாக்கியம் சொல்லுது அந்த இடத்துல. ஏழாம் லோகானாம் அசம்பேதாய அப்படின்னு வாக்கியம் அங்க இருக்கு. ஏழாம் லோகானாம் அசம்பேதாய,
அசம்பேதம்னாக்க சேராமல் போகும். இந்த லோகங்கள்லாம் இருக்கு, நாம் வந்து சேதனம் அச்சேதனம்னு இருக்கோம். சேதனங்களுடைய தர்மமானது அச்சேதனங்களுக்கு வரக்கூடாது, அச்சேதனங்களுடைய தர்மமானது சேதனத்துக்கு வரக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த பிரபஞ்சம்ன்றது சப்த லோகம்ன்றோம், பூமி மேல ஏழு லோகம் கீழே ஏழு லோகம்ன்றோம், ஓம் பூ ஓம் போகா ஓம் சுமகா ஓம் திரகா ஓம் மகா ஓம் ஜனகா ஓம் திரகம் ஓம் சத்தியம் அப்படின்லாம் சொல்றோம். இப்படி ஏழு லோகங்கள் நாக லோகங்கள்லாம் கீழே பாதாளத்துல இருக்கு, அவைகளும் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் எல்லாம் யார் வகுத்து வச்சா, எல்லை யார், இதெல்லாம் அவதி எப்படி அப்படின்னா, இதுதான் சர்வேஸ்வரன் பண்ற காரியம். அந்தந்த அவாவாருடைய கர்மா குணமாக அவாவா அனுபவிக்கணும் கொஞ்சம். அதனால இந்த பிரபஞ்சம் பூமி, இந்த பூமிய நாம எல்லாம் இருப்போம். அதனால சொர்க்கம்னாக்க இந்த பூமியில பண்ற கர்மாக்களுக்கு அனுகுணமாக சொர்க்க லோகாவாப்தி, அத மாதிரி சத்திய லோகாவாப்தி நரக லோகாவாப்தி அப்படின்லாம் சொல்றோம். இந்த மாதிரி பிரிச்சு இப்படி பிரிச்சிடவே என்னாச்சுனாக்கா, ஒவ்வொரு லோகத்திலையும் ஒவ்வொரு இது இருக்கு, தர்மங்கள் சுபாவங்கள், அந்தந்த சுவாவத்தை கலக்காம பார்த்துக்கிறது. துன்பமும் இன்பமும் சேர்ந்து இருக்கக்கூடிய லோகம்ன்றது இந்த பூலோகம். அதே துன்பமே இருக்கும் லோகம்ன்றது பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய நரக லோகங்கள், இன்பமே இருக்கக்கூடிய லோகம்ன்றது நமக்கு பூமிக்கு மேல இருக்கிற லோகங்கள். அதே அப்ராகிருதமான நித்திய பூதி இருக்கே அதுல நிரதிசயமான ஆனந்த மாத்திரம் இருக்கக்கூடிய லோகங்கள் அது. இப்படி எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு எம்பரமா வகுத்து வச்சிருக்கான் நியமனம். அப்படி பண்றதுனால என்ன ஆகுதுன்னாக்க, ஒவ்வொரு லோகமும் அதனுடைய சுவாவத்தை விட்டு கொடுக்காம அதிலிருந்து மீறாம இருக்கிறது. இதுதான் சேத்துன்ற சப்தத்துக்கு அர்த்தம். ஏஷாம் லோகானாம் அசம்பேதாய அப்படின்னு. அதே மாதிரி ஏதம் சேதும் தீர்த்துவா அப்படின்னு இருக்குது. ஏதம் சேதும் தீர்த்துவான்றதுக்கு அவாயம் அர்த்தம் சொன்னா, தீர்த்துவான்னு கடந்து அப்படின்னு அர்த்தம். கடந்து அப்படின்னா அதை தாண்டி அப்படின்னு அர்த்தம். இந்த சேதுவை தாண்டி, சேது சப்த வாக்கியமான பரமாத்மா அதை தாண்டி அதை காட்டிலும் உத்கிருஷ்டமா ஒரு பரமபுருஷன் இருக்கான், அவனை அடைகிறான் அப்படின்ற மாதிரி அவன் அர்த்தம் பண்ணினான். அது தப்பு அப்படின்னுட்டு சூத்திரகாரன் திருவள்ளம். ஏன்னா இங்க தீர்த்துவான்னு தரதி, தரதினா தாண்டுகிறான் ஒரு அர்த்தம் சொல்லலாம், அல்லது அடைகிறான் இன்னொரு அர்த்தம் உண்டு. வேதாந்தம் தரதி அப்படின்னு சொல்றது, வேதாந்தம் தரதி அப்படின்னாக்க வேதாந்த சாஸ்திரத்தை அடைகிறான்னு தான் அர்த்தம். அந்த இடத்துல வேதாந்தத்தை தாண்டிட்டான அர்த்தம், வேதாந்த சாஸ்திரமே வேண்டாம் அப்படின்னு வெளியே போயிட்டா அர்த்தம் வந்தோம் இவன் சொல்ற மாதிரி சொன்னாக்க. அதை காட்டிலும் வேதாந்தத்தை அடைகிறான் அப்படின்னு சொன்னாதான் அழகு. இதுதான் லோகத்துல பிரயோகம் இருக்கு. ஆகையினால் தரதி அப்படின்னு சொன்னாக்கா உன்னத்தை அடையிறது தான் இதை சொல்றது. இப்படி அடையிறது சொல்றதுனால சேர்த்து சப்தத்துக்கு நாங்க சொல்ற அர்த்தம்தான் சரியா இருக்கு. இந்த லோகங்களுடைய சுபாவங்கள்லாம் கலவாமல் இருக்கணும், அந்த மாதிரி இந்த சேர்த்துவை அடைதல் அப்படின்னு சொல்றது. பகவான் அடைஞ்சிட்டாக்கா நமக்கு எந்த கஷ்டமும் வராது, எந்த கஷ்டமும் நமக்கு வராது, எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றது இருக்குது. அது சொன்னா அழகா இருக்கா, அதை விட்டுட்டு இத்தனை 12 பாதம் இப்ப 10 பாதங்கள், முதல் அத்தியாயத்துல 4 பாதம், 2வது அத்தியாயத்துல 4 பாதம், இப்ப 2 பாதம், இந்த 10 பாதங்கள்னால சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தாண்டி வேற ஒரு பிரம்மாண்டம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா விபரீதமா இல்லையா அது? அதுக்கு இவ்வளவு பாடுபட்டிருக்க வேண்டாம் சூத்திரக்காரர்,
இப்படி சூத்திரக்காரர் இதை பாடுபடாம நேர நீ சொல்றிய அந்த ஒரு பரமபுருஷனை பத்தி சொல்லிட்டு போயிருக்கலாமே, இந்த பிரம்மத்தை பத்தி சொல்ல வேண்டிய அவசியதையே இல்லையே. அது எங்க நான் வந்து 14 வருஷம் முன்னாடி வெங்கடேஸ்வரா விஸ்வவித்யாலயம்னு ஒரு சிட்டியில எஸ்ஐன்னு இருக்கு, அதுல ஓரியன்டல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அதுல டிடி தாதாச்சார சுவாமி பெரிய மகான்கள்லாம் எழுந்துருந்தா, அந்த ஸ்தானத்தை அடியன் கொடுத்தாடி எனக்கு. அதுல 20 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இப்ப சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில அசோசியேட் ப்ரொஃபஸரா இருக்கேன். அப்போ அடையவங்க ஒரு புஸ்தகம் வெளியிட்டோம், ஒரு ஓடச்சு உடையில இருந்தது, தெலுங்குல பேர் இருந்தது, அது தத்துவ சங்கிரக ராமாயணம் அப்படின்னு பேரு. அதை எழுதினவர் பிரம்மானந்த சரஸ்வதியோ நோத்தர், பிரம்மேந்திர சரஸ்வதியோ பிரம்மானந்த சரஸ்வதியோ அத்வைகள். அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, திருமூர்த்தி உத்தீர்ணகா ராமஹான அவர் சாதிச்சிருக்காரு. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்த மூணு பேரை காட்டிலும் வேறுபட்டவன் மேம்பட்டவன் ராமன். அவன் வேற, நீங்க சொல்ற பரமாத்மா சிவன் நாராயணன் அப்படிங்கிறதுனா வேற. இவனெல்லாம் காட்டணும் வசந்தவன் ஒரு அவத்த இருக்கான், உத்தீர்ணன் உத்க பரமோத்கிருஷ்டமானவன் இருக்கான், அவன் தான் இந்த இடத்துல ராமன் அப்படின்னு அவ வந்து சாதிச்சிருக்க. ஆனா கடைசியில முடிக்கச்ச அங்க முடிக்கிற இந்த மாதிரி இந்த ராமாயணத்தெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் தத்துவங்கள்லாம் தெரிஞ்சுட்டோம்னாக்கா ராவண அடைஞ்சாக்கா விஷ்ணு சாயுஜ்யம் அப்படியாது முடிக்கிட்ட முடிச்சுட்ட. அப்ப விஷ்ணு போட்டு போயிட்டாமே, பிரம்ம சாயுஜ்யம் அப்படியான் தான் சொல்லணும். விஷ்ணு சாயுஜ்யம் அப்படியாது அப்படின்னு சொன்னாக்கா கடைசியில ஆகதோசி மதிய மார்க்கம் அடிக்கடி பாஷகார சாதிப்பார். கடைசியில ஏன் வழிக்கு வந்துட்டியே நீ, எங்கெங்கயோ ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணிட்டு கடைசியில ஏன் வழிக்கு வந்து சேர்ந்துட்ட அப்படின்னு அங்க பிடிக்கும். அதனால எதுக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரி மூணு மூர்த்திகளுக்கு உத்தீர்ணன் தரமானதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வச்சுதான் சுவாமி வந்து இதுல பரதேவதா பரமார்த்தி அதிகாரத்திலையும் சாதிக்கிறார், அதிகாரம் சாராவளியில லிங்கபுய சுவாதிக்கிற இடத்துல சாதிக்கிறார். ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் திரிக சமதிகதா துல்லியதைக்கியம் திரையாணாம் மன்யத்ரைஸ்வர்யம் இத்தியாதி அணிபுகர பணிதீ ஆத்ரியந்தேன சந்தக. சாதுக்களா இருக்கிறவா ஆத்மைக்கியம் அதை ஒத்துக்க மாட்டா, அத்வைதிகள் சொல்ற மாதிரி தேவதைக்கியம் அதையே ஒத்துக்க மாட்டார். அது மாதிரி இந்த திருமூர்த்திகளை காட்டிலும் அதிகப்படியானவன் அப்படி இப்படிலாம் சொல்ற தத்துவங்கள்ல அணிபுண பணிதீ, அதாவது நைபுண்ணியத்தோட கூடின பேச்சு இல்ல, அதெல்லாம் சாதுக்களா இருக்கிறவா சர்வார்த்தனா தள்ளிடுவா. பின்ன எதைதான் அங்கீகரிப்ப அப்படின்னு, தையந்தைகி ஏக கண்டைகி சதன குண மனு வியாச உச்சோக்தி திரையந்தங்கள் வேதாந்தங்கள் அவங்க ஒரே குரல்ல அவைகள்லாம் சொல்றது சிவன் நாராயணே பரதேவதை அப்படின்னு சொல்றது. அதை அனுசரிச்சு மனு வியாசர் யாக்கியவல்யர் முதலான மகர்ஷிகள் பராசரர் எல்லாருமே விஷ்ணு பாரம்பரியத்தை சாதிச்சிருக்காங்க. அதனால ஸ்ரீமான் நாராயணனா பதிஹி அவனே எங்களுக்கு சுவாமி, பதிஹி அகில தனுகு முக்திதக முக்த போக்கியக முக்திய கொடுக்கிறவன், சர்வசேஷியா சர்வசரீரியா சர்வாத்மாவாக இருக்கக்கூடியவன், அவனே முக்தி திசையில போக்கியமாக இருந்துள்ளிருக்கான்னு நினைச்சிருக்கார் சுவாமி. அதனால இந்த மாதிரி சொல்றதுதான் சரியே தவிர்த்து, இந்த பரதேவதையான எம்பெருமானை காட்டிலும் வேற ஒரு தேவதை இருக்கு அப்படின்னு சொல்றத பிராமணிகன் அங்கீகரிக்க மாட்டா அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தினால சித்தாந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார். இதுல பரமத சேதுன்மான சம்பந்த பேத உபதேசேபியகம் பூர்வபக்ஷ சூத்திரம், அதுல முதல் ஹேது சேது உபதேசம், ரெண்டாவது உன்மான உபதேசம், மூணாவது சம்பந்த உபதேசம், நாலாவது பேத உபதேசம். அதுல முதல் உபதேசம் சேது உபதேசம், சேதுத்வ உபதேசம், அத இப்ப கண்டிக்கிறார் இந்த சூத்திரத்தினால சாமான்யாத்து அப்படின்னு. இப்போ தீப ஸ்ரீசூக்திய சேவிச்சா ஸ்பஷ்டமா அர்த்தமாகும், ச
सामान्यात् तु शब्दः पक्षं व्यावर्त्तयति. இந்த பூர்வபக்ஷத்தை வந்து வியாப்தி பண்றது, தள்ளிடுறது, தள்ளிடுறது. ஏன் அப்படின்னா, சேதுத்வ வியபதேசஸ்தாவது தஸ்மா பரம் ந அவகமயதி. சேதுன்னு சொல்லிட்டாக்கா அந்த காலம் இருக்குன்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஏதாவது நியமம் இருக்கா? அது இருக்கிறதுனாலேயே எந்த ஒரு ஆத்மாவை சேரும் அப்படின்னு நீங்க சொன்னமோ அந்த ஆத்மாவை காட்டிடும் வேறு ஒன்று இருக்கு அப்படின்றது அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம். அந்த மாதிரி அர்த்தம் இங்க சொல்லவே இல்லை. சேதுத்துவ வியபதேசஸ்தாவது, சேதுத்துவ வியபதேசம், சேதுவாக எந்திரமான நண்பர்கள் இருக்கான் அப்படின்னு சொல்றது. தஸ்மாது பரந்த அவகமேசம், பரமாத்மா காட்டிலும் வேற ஒருவன் இருக்கிறான் அப்படின்றது இங்க சொல்லவே இல்லை. ஏன்னாக்க சேது சாமான்யா, சேது சாமான்யம் இருக்கு. சேது எப்படி இருக்கோ அத மாதிரி எம்பெருமான் இருக்கான்னு ஒரு ஒப்புமை சொல்லப்படுகிறது. அந்த ஒப்புமையை தான் பார்க்கணும். என்ன அர்த்தம்? சாதிருஷ்யாது ஜகத் விதிருதி ரூபாது. அவனை வச்சுதான் சேதுன்னே பேர் வந்தது. இந்த நம்ம அணை கட்டுறமே பகவானுக்கு சேதுன்னு பேரு, அவன்தான் சேது. அவனுக்கு சேதுன்னு இருக்கிறதுனாலதான் அவனுடைய தர்மத்தை பார்த்து இதுக்கு சேதுன்னு நம்ம சொல்றோம். இத்த பார்த்துட்டு அவனுக்கு சேதுன்னு சொல்லல. ஏன்னா சாதிருஷ்யா ஜகத் விதிருதி ரூபாது, ஜகத்தெல்லாம் தரிக்கிறான் இம்பிரமா. திருதி விதிருதி, திருதினாக தரிக்கிறது, விதிருதினாக தேகமாக தரிக்கிறது. ஷரீரியா இருந்துட்டு இருக்கான். இப்ப நம்ம உடம்பு எடுத்துக்கோங்க, கை கால் அவயவங்கள்லாம் இருக்கு. கையினுடைய அவயவ, கை ஒரு அவயவம், அந்த அவயவத்தினுடைய சுவாவம் காலுக்கு வருமா? காலுடைய இது கைக்கு வருமா? பஞ்ச இந்திரியங்கள் அல்லது பதினோரு இந்திரியங்கள், இந்த இந்திரியங்கள்லாம் ஒண்ணு மாறுபட்டுதான் இருக்கு. கண்ணால பார்க்கிறோம், காதால கேட்கிறோம். காதால கேட்கறத கண்ணு பண்ணுமா, அல்லது கண்ணால பாக்குறத காது கேட்குமா? காது பார்க்காது, கண்ணால பண்றது காது பண்ணாது, காதால எது பண்றோமோ அது கண்ணு செய்யாது. ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் ஒவ்வொரு சுபாவத்தை, ஒவ்வொரு செயல் பிரவருத்தியே பிரமாணம் கல்பிச்சு வச்சிருக்காரு. அதனாலதான் அதுக்கு கண்ணின் பேரு, காதின் பேரு, மூக்கின் பேரு. அதனால இப்படி இருக்கச்ச இவைகளை வந்து ஒண்ணு பொண்ணு ஒரே மாதிரி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க, என்ன விபரீதமா தான் ஆகும். அந்த மாதிரி எம்பெருமான் இந்த பிரபஞ்சத்தை எல்லாத்தையும் தன்னுடைய திரவியில தரிசனம் எழுந்துள்ள இருக்கான். விசேஷமாக சர்வசரீரியாக எழுந்துள்ள இருக்கான். அவனுக்கு இவைகள்லாம் சரீரமா அவயவங்களா இருக்கு. ஆனால் அப்படி இருந்தா கூட சரி, இத்தனை லோகம் ஒரே திறமையிலே தானே இருக்கு, எல்லாம் மாறட்டுமே, சுபாவங்கள் மாறட்டுமே, லோகங்களுடைய சுவாவமோ அல்லது சேதனங்கள் சுபாவம் அச்சேதன்களுக்கோ, அச்சேதனங்களுடைய சுபாவம் சேதனத்துக்கோ மட்டுமே. ஆனா ஏன் வரல அப்படின்னாக்கா, இதுதான் அவனுக்கு சேதுன்னு பேர்னாலதான் சொல்ற. சாதிருஷ்யாது ஜெகத் விதிருதி ரூபாத்து பிரம்மணா ததாவியபதேசா. சேதுத்துவ உபதேசம், சேதுத்துவம் அணையாக இருக்கும் தன்மை அவனுக்கு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி தரிக்கிறதுனால, அதுவும் எப்படி தரிக்கிறது? லோகங்களுடைய தர்மங்கள் சுபாவங்கள் மாறாம இருக்கணும், அதாவது ஒரே மாதிரி இருக்கு. அன்னைக்கே சொன்னோம், அக்னியினுடைய தர்மம் ஔஷ்யம், சுடுறதுன்றதுதான். அந்த சுடுகிற தர்மம்ன்றது அக்னிக்குதான் இருக்கு, ஜலத்துக்கு கிடையாது. ஜலத்துக்கு சைத்தியம் தான் இருக்கு. மகாபாரதத்துல அரக்க மாளிகையில மாளிகையில பாண்டவரெல்லாம் போயிட்டார் அப்படின்னுட்டு அங்க வந்து சொல், திருதராஷ்டிரன் எல்லாரும் தன்னுடைய போயிட்டு அடைய ஞாதிகள் அப்படின்னு தர்ப்பணம் பண்றாங்க. அந்த சமயத்துல நாரதர் வந்து சொல்லிடுறாரு,
கவலைப்படாத பொழைச்சிருக்காவா தப்பிச்சுட்டா அப்படின்னு திருதராஷ்டிரம் இது தெரியாது. திருதராஷ்டிரனை பத்தி வர்ணிக்கிச்ச திருதராஷ்டிரம் மனசு எப்படி இருந்ததுதான், கோடைக்காலத்துல இருக்கக்கூடிய ஜனத்தினுடைய சுபாவம் இருந்தது. வெயில் என்ன காய்ச்ச அந்த ஜனம் மேல சூடா இருக்கும், கீழே குழுமையா இருக்கும். ஏன்னா சூரியனுடைய கதிர்கள் அந்த கடைசி ஆழம் பரியந்தும் போறாது, போனாலும் அவ்வளவு உரைக்காது. மேல சூடு தெரியும், கீழே போற போற ஜில்லுக்கு இருக்கும். அத மாதிரி திருதராஷ்டிரனுக்கு இருந்தது, மேலுக்கு அழகாரி கட்டப்படுறாங்க, உள்ளுக்குள்ள சுதோடப்பட்டவன். இப்ப இங்க சொன்ன வந்து இருக்குன்னாக்க ஜலத்தினுடைய சுபாவம் சைத்தியம் தான். அந்த சுடுதல் அப்படிங்கிறது அது ஒரு பாவனை, அந்த சூரியனுடைய லட்சுமி பட்டதுனால கொஞ்சம் சுடுதல் தெரியறது, சூடு தெரியறது, உண்மையிலேயே அதுக்கு சைத்தியம் தான் இருக்கு அப்படின்னுட்டு அங்க சொல்றாங்க. ஆகையினால இந்த மாதிரி விதிர்த்தி இருந்து சேதுவா இருக்கிறது. இது ஸ்ருதிரேவ சேது சப்தம் யாச்சஷ்டே, அது வியாக்கியானம் பண்றது, ஸ்ருதியே உரை எழுறது. எப்படி அத ஆத்மா சேது விதிர்த்தி ஏஷாம் லோகானாம் அசம்பேதாய அப்படின்னு சொல்றது. எந்த ஆத்மா எவன் ஒருவன் ஆத்மாவாக இருக்கிறானோ சக சேது, அவனே சேதுவா இருக்கான், அவனே விதிர்த்தி விசேஷமாக தரிக்கிறவனாக இருக்கான். ஏன் தெரியுமோ தேஷாம் லோகானாம் அசம்பேதாய, அவன் திருமேனியில் இருக்கக்கூடிய எல்லா லோகங்கள் சேதனாச்சேதனங்களாக இருக்கக்கூடிய பத்துக்கள் என்ன லோகங்கள் என்ன இவைகளுடைய சுபாவ சாங்கல்யம் வரக்கூடாது. இதனுடைய சுபாவம் அதுக்கோ அதனுடைய சுபாவம் இதுக்கோ வரக்கூடாது. அதனால அசம்பேதாய் வியாக்கியானம் பண்ற தத்தஸ்வபாவ அகங்கராய, லோகங்கள்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன இந்திரனால, இந்த படைக்கப்பட்ட லோகங்கள்லாம் எத்யஸ்வபாவாக எந்த எந்த சுவாவத்தை உடைத்தவைகளாக உள்ளனவோ லோகா சிருஷ்டாக தத்தஸ்வபாவ அசங்கராய, அந்தந்த சுவாவம் இன்னொன்றுக்கு மாறக்கூடாது. சங்கம்னாக மாறுறது, சங்கரம் இல்ல சங்கம், அந்த சகாரம் ஷகாரம் இல்ல சகாரம், அசங்கராய சேரக்கூடாது. இது அதுல சேரக்கூடாது, அது இதுல சேரக்கூடாது. அசங்கராய சர்வான் லோகான் சர்வான் லோகான் அயமேவ சேதுவத் விபத்தி, எல்லா லோகங்களையும் சேதுவத் இவனே இவனே அயமேவ இந்த பரமாத்மாவே சேதுவது அணை மாதிரி சேதுவது விபத்தி பறிக்கிறான் தரிக்கிறான், லோகங்களுடைய சுபாவ சாங்கல்யம் வராம பார்த்து தரிச்சுன்னு எழுந்துள்ள இருக்கான் என்பான் அப்படின்னு நம்ம சொல்றது. அதனாலதான் சேது அப்படின்னு அப்படி இருக்கிறதுனால இவா சைவாள் முதலானவன் எல்லாம் கேட்கிறாரு, ஐயோ காட்டிலும் வேறுபட்டது ஒண்ணு இருக்குது அப்படின்னு. அதுல முதல்ல ஹேது சேத்துவ உபதேசம் அப்படின்றது, அந்த உபதேசத்தை கண்டிச்சுட்ட. அடுத்தது உண்மானம் உபதேசம் அப்படின்றது, உண்மானம் அப்படின்னாக்கா அளவிட்டு சொல்றது, அளவிட்டு சொல்றது உண்மானம் அப்படின்னு. இது இப்படி இவ்வளவு அளவோட கூடினது அப்படின்னு சொல்றது இருக்குது இல்லையோ, அந்த அளவிட்டு சொல்றத பக்க அது பிரம்மத்துக்கு இருக்குது. நம்ம பிரம்மத்துக்கு என்ன சொல்றோம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்லியிருக்கோம். அனந்தம்னு அந்த பதம் இருக்கு, அனந்த சப்தத்தினால தேசதா காலதா வசுதா பரிச்சேதராகித்யம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த தேசத்துல பிரம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, இந்த காலத்துல பிரம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, இந்த வஸ்து பிரம்ம இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கான் என்கிறவான், எல்லா காலத்திலையும் வியாபிச்சிருக்கான், எல்லா வஸ்துவாகவும் இருக்கிறான், எல்லா வஸ்துவாகவும் இருக்கிறான் அப்படின்னுட்டு
அங்க வந்து சொல்றோம் வியாக்கியானம் பண்றதுக்கு பாஷ்யக்காரர் சூத்திரக்காரர் எல்லாம் உள்ள அதுதான் அனந்த சப்தத்துக்கு அதான் அர்த்தம் சாச்சிருக்காரு. அப்படி சர்வகால சர்வதேச சர்வ வஸ்து வியாபியான எம்பெருமான அவனோட கூடினவன் அப்படின்னு சொன்னாக்க அது விரோதம் வந்துடுறது. அதனால விமான விபதேசம் இருக்கிறதுனால இது பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது ஒண்ணு இருக்குன்னு ஆக்ஷேபம் பண்ணினான். அதுக்கு பதில் சொல்ற புத்தியர்த்தப்பாதவது அப்படின்னு சாதிக்கிறார் சொல்றான். புத்தி புத்தி அப்படின்னாக்க உபாசனம் அப்படின்னு சொல்றோம். உபாசனம் பிரம்மத்தை நாம் பிரிக்கிறோம். பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரபாதஸ்யாமசம் திவி அப்படின்னு சொல்றோம். பிரமாவுக்கு பகவானுக்கு நாலு பாதங்கள் இருக்குதான். அதுல ஒரு பாதம் தான் இந்த பிரபஞ்சம் பிராகிருத மண்டலம் பிரகிருதி மண்டலம், மீதி மூணு அப்ராகிருத மண்டலம். நித்திய பூதி எல்லாம் இருக்கு அப்ராகிருதமான லோகங்கள்லாம் மூணு பாதங்கள்னால விடப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து உபாதனத்துக்குறோம், உபாதனத்துக்குறோம். இப்ப அடுத்த பாதம் வரப்போறது குணோபசம்ஹார பாதம் அப்படின்னு அந்த பாதத்துக்கு பேரு. என்னென்ன சொல்ல போற அப்படின்னா உபாதனங்களை எல்லாம் வகைப்படுத்த போற, வகைப்படுத்தி அழகா நமக்கு இது பண்றது. இப்போ அதுல பாருங்கோ, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொல்லிட்டோம், சர்வ வியாபின்னு சொல்லிட்டோம். அடிக்கடி பாஷ்யகாரர் சாதிப்பார் சுவாபாவிக அனுமதிக திவ்யாசங்கேத கல்யாண குணகணா அப்படின்னு சாதிக்கிறார். சுவாபாவிகமா இருக்குது, எல்லையற்றதா இருக்குது, அதன் நிர்திசயமா இருக்கு, அசங்கேயமான கல்யாண குணகணகா அப்படின்ட்டு எண்ணிக்கையற்ற கல்யாண குணங்கள் இவ்வளவுதான் சொல்லவே முடியாது அப்படின்னா இருக்கு. பிஷுக்ஷயா நிவர்த்தந்தே நாந்திரிக்ஷ கஷதிக்ஷயா மதிக்ஷயா நிவர்த்தந்தே நான் கோவிந்த குணக்ஷயா அப்படின்னு தேசியன் அர்த்தபஞ்சகாரியாரத்துல உதாரிக்கிற. இந்த மாதிரி பெருமானுக்கு திருக்கல்யாண குணங்கள் ஒண்ணு ரெண்டு இல்லை, இவ்வளவு இருக்கு. அப்படி இருக்கிற அத்தனையும் யாராலையும் உபாசனம் பண்ண முடியாது. எல்லாத்தையும் அமைதி பண்ணோம்னாக்க அவருக்கு ஒரு ஜென்மா இல்லை, அந்த ஞானமும் கிடையாது. கோடி கோடி ஜென்மாக்கள் எடுத்தாலும் இவனால உபாசனமே பண்ண முடியாது. அதனால சுதிஸ்பதிர் அமைவு ஆக்யான்னு எம்பெருமான் சார் சாய்ச்சானோ இல்லையோ, அதனால அவருடைய ஆக்ஞைக்கு அனுகுணமாக வேதமே என்ன பண்றதுன்னாக்க இந்த உபாசகால் பேர்ல இருக்கக்கூடிய கிருபையினால, கிருபையினால பாஷ்யகார் அடிக்கடி சாதிக்கிறார் மாதா பித்ருசஹஸ்ரேபியோ விவத்சலதரம் சாஸ்திரம் செய்கிறார். நமக்கு கோடி கோடி ஜென்மாக்கள் இருக்கு, அதெல்லாம் எத்தனையோ தாயார் தகப்பனார்கள் இருக்கா, தாயார் தகப்பனார் காட்டும் நல்லதை நினைக்கிறவா யாரும் கிடையாது குழந்தைகளுக்கு. அவன் அத்தனை தாயார் தகப்பனாரை காட்டிலும் நம்ம கிட்ட ரொம்ப வாத்சல்யத்தோடு இருக்கக்கூடியது சாஸ்திரம். சாஸ்திரம் அப்படிப்பட்டது, அந்த சாஸ்திரம் இருக்கு, அதை உபதேசிக்கக்கூடிய ஆச்சாரியர் இவ்வளவு சுந்தவரா இருப்ப. நேர்த்தி இந்த ஒர்க் ஷாப் நடந்தது, அதுல இந்த வார்த்தையை சொல்லிட்டு வந்தேன், ஸ்ருதி சாஸ்திரம், அந்த சாஸ்திரத்தை உபதேசிக்கக்கூடிய ஆச்சாரியார் எல்லாம் வத்தலம் வத்தலத்தரம் வத்தல சமம். எப்படி பாசிட்டிவ் சூப்பர் லெட்டர் கம்பேரிட்டிவ் சொல்றேன் அது மாதிரி அப்படி மேல 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 போயிட்டே இருக்கு. இதெல்லாம் அப்படிப்பட்ட சாஸ்திரம் என்ன பண்றதுன்னாக்க நமக்கு அழகா வகைப்படுத்தி கொடுக்கறது. ஒரு பிரம்ம வித்தியை எடுத்துட்டு அதுல ஒரு 12 குணம், 8 குணம், 20 குணம், 16 குணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஏன்னா இவாளால முடியாது, அனைத்தையும் உபாசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப பண்ண முடியக்கூடிய தியானிக்கக்கூடிய திருக்கல்யாண குணங்கள் அவைகளை வந்துட்டு சொல்லிட்டு போயிடும். இந்த மாதிரி சொல்றது இப்படி சொன்னதுனால என்ன எடுத்துனாக்க எல்லாராலையும் உபாசிக்க முடியும். இதுதான் அடுத்த பாதத்தை சொல்ல போறோம். அதுலயே இன்னொரு விஷயம் சொல்ல போறேன், சுரூபணி ரூபக தர்மங்கள் நிரூபித சுரூப விசேஷணங்கள் அப்படின்னுட்டு ரெண்டு சொல்ல போறேன்.
அடுத்த பாதத்துல சொரூப நிரூபக தர்மங்கள் அப்படின்னாக்க எந்த குணங்கள் இல்லைன்னாக்க பிரம்மத்தை அறிந்து கொள்ளவே முடியாதோ அவைகள் சொரூப நிரூபக தர்மங்கள் எந்த தர்மங்கள் இல்லைன்னு அதாவது இப்போ கடம் சொன்னோம் கடத்தை அறிந்து கொள்ளக்கூடிய தர்மம் ஒண்ணு இருக்கும் அதுக்கு அசாதாரணமான தர்மம் அது கருப்பா இருக்கு நிலமா இருக்கிறது கிடையாது கடந்தே எப்படி இருக்கும் பானைனாக்க மேல சின்னதா இருக்கும் நடுவுல உதரம் இருக்கும் கீழே பீடம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடியது நமக்கு தெரியுது பசுமாடு அப்படின்னு சொன்னாக்க அதனுடைய லட்சணம் தெரியும் அவருடைய சுரூப நிரூபித தர்மம் இருந்த அவைகளுக்கு நிரூபித சுரூப விசேஷங்கள் சிறது அது என்னதுன்னாக்கா அது கருப்பா இருக்கு சோப்பா இருக்கு குண்டா இருக்கு மெலிசா இருக்கு ஒல்லியா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியோ இந்த மாதிரி அது இருந்தாலே இல்லாட்டாலும் நமக்கு பசுமாடுன்னு அர்த்தம் வந்துடும் பசுமாட்டுக்கு எது சுரூப நிரூபக தர்மமோ அது தெரிஞ்சுக்கும் அந்த மாதிரி பகவானுக்கு சத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்துவ ஆனந்தத்துவ அவனத்துவ ஷியப்பதித்தம் அஞ்சு சொல்றாரு பாஷக்காரர் அதனால ஷியப்பதித்தமும் உண்டுன்னுட்டு நம்ம சித்தாந்தம் பிராட்டி இல்லாமல் மருந்து உண்ண முடியாது அப்படின்னு சரிக்கிறது அது அதனால ஷியப்பதித்துவம் முக்கியமானது இந்த அஞ்சினால கிடைக்கக்கூடிய பிரதானமானது எதுன்னு ஷியப்பதித்துவம் தான் அது முக்கியம் அதுவும் தேசிக சம்பிரதாயத்துல அது ரொம்ப முக்கியம் இப்படி சுரூப நிரூப தர்மங்கள் சொல்லிட்டோ அப்போ சுரூப நிரூபித சுரூப விசேஷங்கள் எது காருண்யம் சௌலபியம் வாத்சல்யம் இந்த மாதிரி குணங்கள்லாம் சொல்றோம் பாருங்கோ இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட சுரூபத்துக்கு விசேஷணங்களா இருக்கும் அப்படின்னு அங்க சாதிச்சிருக்கார் பின்னாடி சொல்ல போறாரு பாஷகர் இத பாத்துக்கோங்க சத்தியத்தும் ஞானத்தும் அனந்தத்தும் ஆனந்தத்தும் அமலத்தும் சுயப்பதித்தம் எல்லாம் இல்லைன்னா பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாது அது பொதுவா எல்லா பிரம்ம வித்தியும் அன்வயிக்கும் அதை சொல்லி அதுல இருக்கக்கூடிய அந்த உபாசனத்தினுடைய கல்யாண குணங்கள் இந்த உபாசனத்துக்கு இத்தனை கல்யாண குணங்கள் அப்படின்னு சொல்ல போற அதை தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணணும் இத பின்னாடி அடுத்த பாதத்துல 26 அதிகரணங்கள் 64 சூத்திரங்கள் அதுல எல்லாம் சாதிக்க போற ஆக நீங்க என்ன சொன்னவங்க இப்படிப்பட்ட பிரம்மம் அந்த பிரம்மத்தை எல்லாராலையும் முழுக்க முழுக்க அறிந்து கொள்ளவே முடியாது நான் தெரிஞ்சுட்டுட்டேன் அப்படின்னா அவனுக்கு தெரியலன்னு அர்த்தம் தெரியலன்னு சொன்னாக்கா அவனுக்கு தெரிஞ்சுட்டுன்னு அர்த்தமா அவிஜாதம் விஜானதாம் விஜாதம் அவிஜானதாம் அப்படிங்கிறது உபனிஷத் வாக்கியமே இன்னொருத்தன் சொன்னானாக்கா அவனுக்கு தெரியலன்னு அர்த்தம் தெரியலன்னு சொன்னானாக்கா அவனுக்கு தெரிஞ்சுட்டுன்னு அர்த்தம் தான் பிரம்மத்தை அறிய முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருந்தானே அதுதான் உண்மை ஏன்னா அப்படிப்பட்டது பிரம்மம் அப்பவே அதனால அப்படிப்பட்ட பிரம்மத்தை உபாசனம் பண்ணணும்னாக்க அதுக்கோசரம் இத மாதிரி சொல்றது சதுஷ்பாத் பிரம்ம சோடசகலம் 16 அவயவங்களை உடையது 4 பாதங்களை உடையது அப்படின்னு சொல்றது அதுதான் பாதோஸ்தி விஸ்வா பூதானி கிருபாதஸ்ய அமிர்தம் திதி அப்படின்னு தான் சொல்றது அதனால ஜெகத்காரணமாக சத்தியஞானவந்தம் பிரம்மன்னா நாம தெரிஞ்சுட்டு இருப்போம் அப்படிப்பட்ட பிரம்மத்துக்கு பிரம்மமானது அபரிச்சின்னமான சுரூபத்தை கொண்டுதான் அது அந்த பிரம்மம் தான் அபரிச்சின்னமானது அது அபரிச்சின்னம் அளவற்றது அது அப்படி இருந்தா கூட இது எதுக்கு மாதிரி சொல்லிட்டு அப்படின்னாக்கா இந்த உபாதானம் பண்றதுக்கோசம் சொல்லிடுச்சு உபாசனம் சொல்றது பணத்து போதனம்னா அதனால அங்க வாக்கியங்கள்லாம் இருக்கு வாக்பாதா சக்ஷுஷ் பாதா ஸ்ரோத்ர பாதா ஸ்ரோத்ரம் பாதா அப்படின்லாம் இருக்கு அங்க அதாவது கண்ணு ஒரு பாதம் பிராணன் ஒரு பாதம் வாக்கு கேட்டு அது ஒரு பாதம் கால் பாதம் அப்படின்லாம் இருக்கு அதாவது என்னன்னா மனோ பிரம்மேத்து பாதிதான் வாக்கியம் இருக்கு மனசம் பிரம்மமா நினைச்சுக்கணும் அப்படின்னு பண்ணணும் மனச பிரம்மமா நினைச்சு பண்ணணும் அந்த மனசுக்கு இதெல்லாம் சொல்றது
பிரம்மம் அது இந்த மனச பிரம்மமா நினைச்சுட்டு மனசுக்கு வாக்கு ஒரு பாதமா இருக்குது, பிராணன் ஒரு பாதமா இருக்குன்னா சொல்ல சொல்லணும் அது, அந்த மாதிரி வாக்கி சொல்லிட்டு போயிருக்கு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஒரு உருவப்படுத்தி சொன்னாலும் வச்சுக்கோங்க, நமக்கு மனசுல சுலபமா பதிஞ்சிடும், அதனால வருது. அதுக்கோசரம் புத்தியர்த்த பாதவது அப்படின்னு இங்க சாதிக்கிறார் சூத்திரக்காரர். அப்படி சொல்றதுனால உபாசனத்துக்கோசரம் உண்மையிலேயே அதை அளவிடவே முடியாது, இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவே முடியாது. சர்வவியாபியா இருக்கக்கூடிய பிரம்மத்தை நம்மள மாதிரி அசத்தம் கஷ்டப்பட்டு உபாசிப்பார், முழுக்கவும் உபாசிக்க முடியாது. அதனால நம்ம உபாசிச்சு நம்ம கிடையாது. அதுக்கோசரம் இந்த உபனிஷத்தையே நமக்கு சொல்லி கொடுக்கிறது புத்தியர்த்தா அப்படின்னு சொல்றது. அதை இந்த சூத்திரத்தினால சாதிக்கிற இப்ப தீபத்தை ஸ்ரீசூக்தியை சேவிக்கலாம். புத்தியர்த்த பாதவது சதுப்பாத் பிரம்ம பாதோஸ்ய விஸ்வ பூதானி இது உண்மான வியபதேச அளவோட கூடினதாக சொல்றது. அப்படி உபதேசிக்கிறது இந்த வாக்கியம். அதுக்கு உபதேச ததா அனுசந்தான, அந்த மாதிரி அனுசந்தானம் பண்ணணும். ஸ்ரீவிஸ்வரூபத்தை சொல்லச்ச பிரம்மாவன் அப்படி வியாபிச்சிருக்க அர்ஜுனனால அவனால் பார்க்கவே முடியல. ஏன்னா எங்க முடிவு இருக்கு, எங்க ஆரம்பம், எனக்கு ஒண்ணுமே தெரியலையே கிருஷ்ணா அப்படின்றவன் அந்த மாதிரி வியாபிச்சு எழுந்துட்டு இருக்கார் பிரம்மாள். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான விஸ்வரூபம். ஆனா நம்ம அனுசரிக்கிறதுக்கோசரம் ரங்கநாதனாகவும் திரவேங்கமுடையானாகவும் தேவபெருமானாகவும் எழுந்துட்டு இருக்கான் பகவான். அதனால அந்த பிரம்மாவுடைய திருமேனியானது எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கோசரம் பெருமாள் இவ்வளவுதானு நாலு அடி அஞ்சு அடி மூணு அடின்னு சொல்றமே, பெருமாள் சின்ன திருமேனி பெரிய திருமேனி பிரம்மாண்ட திருமேனி அப்படின்னு சொல்றோம், நமக்கோசரம் அது. பெருமாள் நாம உபாசனம் பண்ணணும்ன்றதுக்கோசம் அத மாதிரி திருமேனியை எழுந்து பன்னெண்டு சாத்தியத்தை எழுந்துள்ள இருக்காரு. ஆகையினால அந்த மாதிரி இந்த இடத்துல அனுசந்தானத்தை உபாசிக்கணும். அதுக்கோசரம் அது எப்படின்னா வாக்பாதக சக்ஷுஷ்பாதக சக்ஷுப்பாதக மனசை பிரம்மமா நினைக்கணும். இதெல்லாம் பிரதீக உபாசனம்னு பேரு, உண்மையான உபாசனம் இல்லை பிரதீக உபாசனம்னு இதுக்கு பேரு. அந்த உபாசனத்துல மனசுக்கு வாக்கு ஒரு பாதமா இருக்கு, கண்ணு ஒரு பாதமா இருக்கு, ஸ்ரோத்திரம் காது ஒரு பாதமா இருக்கு, பிராணன் ஒரு பாதமா இருக்கு, அப்படின்லாம் வாக்கியம் இருக்குங்க. அதெல்லாம் சொல்றது எதுக்குன்னாக்க உபாசனம் பண்றதுக்கோசரம். அதுக்கு பாதமான அது பாதம் இல்லையே, கால் இல்லை, மனசு கால் இருக்கா வெளி இருக்கா அதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி அனுசந்தான் உபாசிக்கணும். அந்த மாதிரிதான் பிரம்மத்தை வந்து சதுஷ்பாத பிரம்ம ஷோடசகலம் பிரம்ம அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு சொல்றதெல்லாம் உபாசிக்கிறதுக்கோசம் அந்த மாதிரி சொல்றதே தவிர்த்து சுரூபமே அப்படி இல்லை, அபரிவிதமான சுரூபம். அது யாராலையுமே அறிந்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கக்கூடிய பிரம்மமே என்ன பிரம்மசப்தத்துக்கே அதான் அர்த்தம், பிரகத்வம் அப்படின்னு சொல்றோம். பிரகத்வா பிரம்மணத்வாச்ச பிரம்மே சபிதீயதே அப்படின்னு விஷபுராணம் சொல்றது. ஆனா பிரகத்வம் இருக்கு, பிரம்மணத்வம் இருக்கு, பெருசா இருக்கு, பெருசா லோகத்தையும் ஆக்கணும், நம்மளையும் பெருசா ஆக்கணும், அந்த மாதிரி அதனுடைய சுரூபம் இருக்கு அப்படின்னு சொல்றது பிரம்மசப்தத்துக்கே. அப்படிப்பட்ட பிரம்மத்தை போய் நாலு கால் தான் பதினாறு அவயவங்கள் அப்படின்னு சொன்னாக்கா அது என்ன அர்த்தம் வரும் அப்படின்னா, உபாசனத்துக்கு தான் அது அர்த்தமே வந்து இந்த மாதிரி கிடையாது அப்படின்னு திருவள்ளம் அப்ப குரு பரம்பராயே.